ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து வால்பாறைக்கு ஒரு ஷார்ட் ட்ரிப் போகலாம், ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆலியார் டேம் வந்து பார்த்திங்கன்னா வால்பாறை ஹில்ஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி இப்படி கீழே வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு லாங் ஏரியா வந்து கவர் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு பெரிய பார்க் அண்ட் கார்டன் மாதிரி உள்ள பெரிய ஏரியா. அப்படியே உள்ளே போனோம்னா இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜுக்கு அங்கிட்டு வந்து டேம் வந்து சூப்பராக வந்து இருக்கும். இங்கே வந்து நிறைய ஃபேமிலி எல்லோரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த இடத்தும் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து விளாண்டுட்டுலாம் வரலாம். ஸோ ஃபேமிலியோடு போனீங்கன்னா நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். திருச்சி வால்பாறை சைட்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஆலியார் டேம் வந்து கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய இடம். இங்கே வந்து ஒரு மார்னிங் இல்லை ஈவினிங் டைம் வந்து போனால் நல்லா கிளைமேட் நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து வெயில் டைமில் போனால் என்ஜாய் பண்ண முடியாது. அங்கே ஆலியார் டேம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ஸ்லோவாக ஹில்ஸ் ஏறினோம். அங்கே டிக்கெட்ஸ் வந்து அந்த என்ட்ரன்ஸ் ஹில்ஸ் ஏறுற இடத்துலேயே வந்து கொடுப்பாங்க. ஒரு 20 ருபீஸ் கிட்டே இருக்கும், 20 to 40 ருபீஸ் கிட்டே. அது வாங்கிக்கிட்டு நீங்கள் அப்படியே ஸ்லோவாக உள்ளே போனீங்கன்னா நிறையா ஹேர்பின் பென்ஸ் அடுத்தடுத்து வரும். இட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிட்ட ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. அது ஒன்று ஒன்றா நம்ம கேர்ஃபுல்லாக வந்து கிராஸ் பண்ணி போகணும். டேஞ்சரஸான ரூட்டான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸியாகவும் போயிட முடியாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம டிரைவ் பண்ணி போகிறோம்னா ஸ்லோவாக போகலாம். அதே மாதிரி போகிற வழியெல்லாம் வந்து டீ எஸ்டேட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு 26 to 30 கிட்ட ஹேர்பின் பென்ஸ் கிராஸ் பண்ணோன்னே வருது. இந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இங்கே வந்து ஸ்டாப் பண்ணும் டீ குடிக்கிறதுக்காக நிறையா பேர் ஃபேமிலியோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இங்கேருந்தான் டீ எஸ்டேட்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சூப்பராக இருந்தது இந்த இடமே. இந்த பிளேஸில் வந்து ஒரு நல்ல வியூ வந்து நமக்கு கிடைக்குது. அந்த மவுண்டன்ஸ்க்கு நடுவில் அந்த டீ எஸ்டேட்ஸ், நிறைய ட்ரீஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடமே. இங்கே வந்து நல்லா ஃபோட்டோஸ் எடுக்க, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ண இது ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருந்தது. அந்த பிளேஸில் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படி ஸ்லோவாக திரும்ப ஹில்ஸ் ஏறி ஸ்டார்ட் பண்ணோம். வால்பாறை போகணுன்னா நம்ம கொஞ்சம் ஹில்ஸ் ஏறி முடிச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் இறங்கி அப்படியே போகிற மாதிரி இருக்கும். அந்த வேல பார்த்திங்கன்னா நிறைய டீ எஸ்டேட்ஸ் திரும்ப வந்துகிட்டே இருந்தது. ரொம்ப அழகாக இருக்குது, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆக்சுவலி வால்பாறைன்னு பார்த்தாலே வந்து நிறைய ஸ்பாட்ஸ் விசிட் பண்ண இருக்காது. ஒரு டேம், அப்புறம் ஒரு ரிவர் இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆன் த வேல டீ எஸ்டேட்ஸ் தான் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒரு 1 or 2 days ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். அண்ட் வந்து இது 7th ஹெவன் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே மேலே வந்து அவ்வளோ ஒரு க்ரீனரியாக இந்த இடம் வந்து டீ எஸ்டேட்ஸ்லாம் இருக்கனால, டீ எஸ்டேட்ஸ் ட்ரீஸ் அண்ட் மவுண்டன்ஸ்லாம் இருக்கனால இந்த ஏரியா வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக போனால் ஒரு 2 to 3 hours கிட்டே ஆகும் மேலே போகிறதுக்கு. அது வந்து நம்ம எவ்வளோ ஸ்பீடாக அந்த ரூட் எவ்வளோ நம்ம தெரிஞ்சு வந்து ஓட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி போகலாம். பட் ஸ்லோவாக போகிறதே நல்லது. மேக்ஸிமம் ஒரு 2 to 2.5 hours எடுத்து நம்ம மெதுவாகவே போகலாம். வால்பாறை வந்து யூஸ்வலாக நல்ல சீசன் டைமில் வந்தால் இன்னும் நல்லா சில்லுன்னு நல்லா இருக்கும் கிளைமேட். நாங்கள் ஹில்ஸ் ஏற ஏற கிளைமேட் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணேன்னா மேலே போயிட்டோம். மேலே ரீச் பண்ணோடனே பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ், அப்புறம் அந்த குட்டி குட்டி ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ்லாம் வந்து இருந்தது. ஸோ வந்து அந்த டவுனை வந்து அப்படியே லைட்டாக ஒரு ரவுண்ட் அடித்தோம். அடிச்சுட்டு இந்த ஏரியா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து கூலாங்கல் ரிவர் பக்கத்தில். ஸோ அங்கே வந்து நல்லா ரொம்ப நேரம் நின்று நான் இந்த இடத்த ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். அங்கே போயிருந்த டைம் ரொம்ப ரஷ்ன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ கூட்டம் எதுவும் இல்லை. பட் கொஞ்சம் பேர் விசிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. கூலாங்கல் ரிவர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரிவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரொம்ப வாட்டர் வந்து கூல்டாக இருந்தது. அதோட கொஞ்சம் அப்படியே மெதுவாக உள்ளே போனால் நிறைய ஸ்டோன்ஸ் உள்ளே இருக்குது. இந்த ஸ்டோன்ஸ்லாம் அழகழகாக ரவுண்ட் ரவுண்டாக அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. சுற்றி அவ்வளோ பேர் எதுவும் இல்லை, கொஞ்சம் பேர் அங்கங்கே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக இருந்தது. ஒரு ஸ்டோன் மேலே உட்காந்துக்கிட்டேன், உட்காந்து கொஞ்சம் நேரம் அந்த ரிவரில் கால் வச்சுட்டு இருந்தேன். இந்த கூலாங்கல் ரிவர் வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரட் ஸ்பாட். அங்கே வந்து ஒரு 1 hour கிட்டே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். வந்து ஒரு ஏர்லி மார்னிங் டைம், இல்லை நம்ம ஒரு 4 o'clock, 3 o'clock அப்புறம் அந்த மாதிரி பார்க்குறப்ப இன்னும் நல்லா காமிங்காக இருக்குது இந்த இடம். சுற்றி வந்து டீ எஸ்டேட்ஸ்க்கு நடுவில் வந்து இந்த கூலாங்கல் ரிவர் வந்து இருக்குது. இதுதான் வந்து இங்கே ஒரு மெயினான ஸ்பாட். அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேம் இருந்தது. அங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது, அதோட என்னால் சரியாக ஷூட் பண்ண முடில. ஸோ நாங்கள் கூலாங்கல் ரிவர் மட்டுமே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் மோஸ்ட்டாக. அண்ட் வந்து நிறைய ஸ்டால்லாம் இருந்தது. அந்த கிளைமேட்க்கு வந்து ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குது அந்த ஸ்டால்லன்னு பார்த்தா நல்ல பஜ்ஜி, அப்புறம் மேகிலாம் இருந்தது.
அங்கே இருந்தவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே பேசினாங்க, வெல்கமிங்காக இருந்தாங்க. ஒரு மேகி வாங்கிட்டு அப்படியே அங்கே உட்காந்து அந்த வியூவை ரசிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஸ்லோவாக. அப்போ ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்தது, ஸோ பஜ்ஜி அதெல்லாம் திரும்ப வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அங்கே இருக்க அக்கா நண்ணா ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. அப்புறம் நாங்கள் போதும்னு சொல்லி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு. கொஞ்சம் மார்னிங்காக போயிருந்தா இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த வேளை இறங்குறப்போ இந்த பிளேஸில் ஒரு நல்ல வியூ கிடச்சிது, அதை கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோதான், டைம் ஆயிடுச்சு, ஈவினிங் ரொம்ப 4-5 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அப்படியே ஸ்லோவாக கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் போய் இந்த டைம் மங்கி ஃபால்ஸ் அலோவ் பண்ணல. இதான் ஆன் த வேல அந்த மங்கி ஃபால்ஸ் கிட்டே இருக்க பிரிட்ஜு. இங்கே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். இவ்வளோதான் எங்கள் வால்பாறையோட ஷார்ட் ட்ரிப். ஸோ நீங்கள் வால்பாறை போக பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 2-3 days ஸ்டே பண்ணுற மாதிரி போகணும். நான் அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வரலாம். ஸோ கண்டிப்பாக பிளான் பண்ணி போயிட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். அண்ட் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.